மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டுரை பறவைகளை பற்றி. பறவைகளின் நேம்கள் உனக்கு தெரிஞ்சால் பறவைகளின் நேம்களை எழுதுக அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பறவைகளின் பேர்லாம் எழுத தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைய வகுப்பில் நான் இதை நடத்த போகிறேன். அதை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் ஒன் கிளி, கி லி கிளி. செகண்ட் புறா, புறா. கா க இம் காகம். க லு கு கழுகு. ம இ கில் மயில். மை நா மைனா. கா டை காடை. கு ரு வி குருவி. கோ இக்கு கொக்கு. கோ லி கோழி. வா இத்து வாத்து. ஆ இன் தை ஆந்தை. அடுத்தது வள்ளூருங்கிறது ஒரு பறவை தான், கவனிங்க. வ இல் லூரு வள்ளூரு. மீ இன் கோ இத்தி மீன் கொத்தி. கு இ இல் குயில். கோ லி கோழி. ம ர இங் கோ இத்தி மரங்கொத்தி. ஓகே மாணவர்களே, மொத்தம் பறவைகளின் நேம் வந்து நான் 17 நேம் எழுதியிருக்கேன், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ் நோட்டில் கட்டுரை பறவைகளும் போட்டு இந்த பறவைகளின் பேர் எல்லாத்தையும் அப்படியே எழுதுங்க, ஒன் பை ஒன்றா, ஓகேங்களா? ஒருத்தருக்கு கிளாஸ் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. எழுதும்பொழுது எழுத்துக்களை சொல்லி எழுதுங்க. கீழி கிளி பூரா புறா அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தையும் ஸ்பெல் பண்ணி எழுதும்பொழுது காட்டமெட்டிக்கு நம்ம எழுத்துக்கள் வந்து நமக்கு மெமரி ஆகிடும். எந்த வார்த்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு எழுதுறதுக்கு நம்மளாலே ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே மாணவர்களே, மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, கிளாஸ் ஒர்க் நோட்டில் இதை அப்படியே ஒரு முறை எழுதிக்கங்க. ஹோம்ஒர்க்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 17 பறவைகள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 8 பறவைகளை ஃபஸ்ட்டு படிங்க. இன்றைக்கி மட்டும் 8 பறவைகளை படிச்சுட்டு எனக்கு ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி மாணவர்களே.